அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பிசிபல்லாபாத். இந்த ரெசிபியை நமக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக ஹொசூர்ல இருந்து மிஸ்ஸஸ் பிரபாவதி நாகராஜன் வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பிசிபல்லாபாத் பண்ண போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? வறுக்கப்போறோம். தேவையான பொருட்களை வறுக்க போறோம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்கம்மா? தனியா, மிளகாய், பருப்பு, வெந்தயம், லவங்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, இப்ப ஒவ்வொன்னா போட்டு நான் வறுக்க போறேன். ஓகே. இதுல நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாய், லவங்கம், வெந்தயம், அவ்வளவுதான். இதை வறுத்து நம்ம பொடி பண்ணிக்க போறோங்களா? தேங்காவோட கூட வச்சு வந்து அரைச்சு வச்சு இதுல தேங்காவும் சேர்க்கணும். தேங்காவும் அம்மா, இப்ப வறுத்த பொருளோட சேர்த்து நாம தேங்காவையும் சேர்த்து இப்போ அரைக்க போறோம். கரெக்ட்? மிக்சியில அரைக்க போறோம். எப்படி கொரகொரன்னு அரைக்க போறோமா? இல்ல தண்ணி விட்டு நல்லா நைஸா, தண்ணி விட்டு நல்லா மையா அரைக்க போறோம். மையா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து வச்ச இது வந்து அரைச்சி வச்சு வச்சிருக்கா மிக்சியில. நல்ல அப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் வேக வச்சு வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வெங்காயத்தையும் அப்புறம் புளி கரைசல கரைச்சி வச்சு வச்சிருக்கேன். புளி எவ்வளவு போடணும்? சும்மா ஒரு எலுமிச்சை மிளகாய் அளவுக்கு போட்டா போடும். ஒரு எலுமிச்சை மிளகாய் நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கணும். சரிங்க. வெந்த பருப்புல சாதம் எடுத்து போட போறேன்.
இந்த சாதம் போட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வேக வச்சு வச்சிருக்காங்க அதையும் போட்டுருவேன். ஓகே, பருப்பு வேக வச்ச பருப்பு வேக வச்ச சாதத்தை ஒன்னா போட்டுட்டு கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் வெங்காயம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த கத்திரிக்காய் வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். கரைச்சி வச்ச புளி கரைசலும் ஊத்த போறேன். புளி கரைசல் ஊத்துறோம் தேவைக்கேற்ப புளி கரைக்கேற்ப. இப்போ அரைச்சி வச்சிருந்த உளுத இப்ப போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போடணும். அப்படியே நல்லா நல்லா கலரி வச்சுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா வெயிட் போட வேண்டாம், வெயிட் போட வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சுட்டோம்னா அந்த புளி கரைசல பச்சை வாசனை போய் நல்லா இதுவாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வேக வச்ச பருப்பு சாதம் கத்திரிக்காய் வெங்காயம் அரைச்சி வச்சிருந்த விழுது புளி கரைசல் கரைசல் தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சோம். கலந்து வேறில் போட்டு வெயிட் போடாமல் சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் மூடி வைக்க போட வைக்கணும். பிரபாத்தியம்மா நமக்காக ரொம்ப அருமையான டெம்பிங்கான பிஸி பெல்லா பாத் ரொம்ப சிம்பிளான வேலை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட சூப்பர் காம்பினேஷன் தக்காளி தயிர் பச்சடி அப்புறமா கீரை கூட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரபாத்தியம்மா. ஹொசூர்லேருந்து எங்கள் நம்ம சேனலுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்டருந்து இன்னும் நிறைய நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி.